வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம டிராகன் கோ சவுஸ் அண்டிங் எபிசோட் 8 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ காலையில் கண் முடிச்சதுக்கு அப்புறமா கூட ரொம்பவே டயர்டாக இருக்கிறான். பல நாளாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கனால எப்படி நடந்திருக்கு, அதனால் அவன் திருப்பி தூங்கலான்னு முடிவெடுத்துட்டான். அடுத்து நம்ம பறவை விளையாடணும்னு ஆசைப்படுறாரு, பட் அவரோட அப்பா இப்போ தூங்கிட்டு இருக்கனால அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படின்னா நான் காட்டுக்குள்ளே தனியாக ஒரு பயணத்துக்கு போவான்னு கேட்க எல்ஃபோன் தாராளமாக சம்மதிக்கிறாரு. மனுஷங்கிட்ட மட்டும் பேசாமல் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஆல்சோ சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் நீ திரும்பி வந்துடணும்னு. நெக்ஸ்ட் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண போது புதுசாக நம்ம பறவை பல விதமான விஷயங்களை பார்த்து கற்றுக்கிறாரு. இப்போ யாரோ அழுகுற சத்தம் கேட்குது, என்னென்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு லெப்ரிகான் ரொம்பவே சோகமாக இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க அவரும் நம்மளோட பறவைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஷூக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் அதுதான் அவங்களோட வீடே. அந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்க ஒரு மனுஷன் அந்த ஷூவை மிதித்து அழிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி கடாசிட்டான். வேறு யாரும் இல்லை, நம்ம டிராகன்கிட்ட பிரச்சனை பண்ணுற ஹீரோஸ் தான். ஸோ புது வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இவரும் இவரோட ஃப்ரெண்டும் தனித்தனியான டைரக்ஷனில் போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு பரவா அவரோட ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு வராரு. லெதர் ஷூவாக இருந்தால் ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே தேடி பார்க்க போது ஒரு லெதர் ஷூவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரச்சனை பண்ண ஹீரோஸோட டீமை சேர்ந்தவங்க தான் ஒரு லெதர் ஷூவை மாட்டியிருக்காங்க. ஹீரோஸ் கிட்ட இதெல்லாம் ஷூவை எடுக்கிறது ரொம்பவே ஆபத்து, கண்டிப்பாக நம்மளோட கதையை முடிச்சிருவாங்கன்னு லெப்ரிகான் சொல்ல, சாச்சா அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட வேணாம், இந்த ஹீரோஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எங்கே போனாலும் பிரச்சனையில் மாட்டிக்கிறது மட்டும்தான் எங்களோட நம்பர் ஒன் வேலையே, ஸோ கவலையப்படாதீங்க, அந்த ஷூவை உங்களுக்காக நான் எடுத்துறேன். நம்ம பறவை மரத்தை ஷேக் பண்ணுறது மூலியமாக அங்கே இருக்கிற குட்டி குட்டி புழுகள் எல்லாமே அவங்களோட முகத்தில் உழுது உடனே பயப்பிள்ளைங்க பயத்தில் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டானுங்க. கட்டி வச்சு இந்த ஷூவை திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட அவங்களுக்கு சுத்தமாக தைரியமே இல்லை. ஸோ இவங்க நினச்சபடி இவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இப்போ கிடச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தூக்கத்துலேருந்து கண் முடிச்சு நம்ம ஹீரோ என்னோடய குழந்தை காணாமல் போச்சுன்னு கவலைப்பட்டு அழுது காட்டு ஃபுல்லாமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம பறவை திருப்பி டிராகனை நோக்கி போகுது. ரீயூனைட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பாசமழையை பொஞ்சிட்டு இருக்காங்க. என்னோடய குட்டி பையன் காட்டுக்குள்ளே தனியாக போகிறதுக்கு எதுக்காக நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னு டிராகன் கேட்குறான். ஒரு வேளை அவனுக்கு ஆபத்து வந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே கரடி ஓனாயெல்லாம் ஒன்றுமே இல்லை, குட்டி குட்டி ஃபாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவன் கண்டிப்பாக தயாராக இருக்கணும். சொல்லப்போனால் நான் சின்ன பையனாக இருக்க போது ஒரு சைக்கோ கொலகாரன் நான் இருந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தேன், அவனெல்லாம் சமாளித்து தான் அந்த இடத்துல நான் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். இதை கேட்டதும் டிராகன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு, என்ன நீங்கள் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா, எல்லாருமே ஒரு காலத்தில் குழந்தையாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல, அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்ஃபானா நாங்கள் பூமியில் தான் இருந்தோம், அதுக்கப்புறம் மனுஷங்க மற்ற ஸ்பீசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானாங்க, இந்த பூமியை ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கூட பேசுகிறது எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாதனால நாங்கள் எல்லாருமே வேர்ல்டு ட்ரீக்கு போயிட்டோம். ஆமாம், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்களே, அது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடின்னு கேட்க ஜஸ்ட் இப்போ தான் 100,000 வருஷத்துக்கு முன்னாடி. எல் சின்ன பையனாக இருக்க போதுலேருந்தே நிறைய புக் எல்லாத்தையுமே படிப்பார், அதிகமான நாலேஜ் கேதர் பண்ணுன்னு அவருக்கு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு. பட் கூட இருக்கிறவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு தனியான இடத்துல ஒரு வீடு கட்டி புக் படிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஸோ அதுக்காக அவர் கற்றுக்கிட்ட மேஜிக் பவரை பயன்படுத்தி வேர்ல்டு டீயில் ஒரு சின்ன கேப்பை உருவாக்கி அதுக்குள்ளே இருக்கலான்னு ட்ரை பண்ண போது தெரியத்தனமாக அந்த ஒட்டுமொத்த பிரான்ச்சுமே அவர் டோட்டலாக உடச்சிட்டாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பல தரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்லி கூட திருப்பி திருப்பி நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், மேஜிக் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அடுத்த தடவை வேறு ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி கரெக்டாக நான் இதை செஞ்சு முடிச்சிடுறேன். இதோ பார்ப்பா தம்பி, ஆல்ரெடி நீ வேர்ல்டு ரீக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்திட்டேன், பேசாமல் ஓ வயசில் இருக்க பசங்கூட போய் நீ சேர்ந்து விளாட்லாம்ல. ஆனால் நம்ம எல்ஃப்க்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, காரணம் கூட இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை கொஞ்சம் வியர்டாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ வயசு சேர்ந்த பசங்க கூட நீ சேராமல் விட்டனா, அதை நினச்சி நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல, நம்ம எல்ஃப் அந்த விஷயத்தெலாம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. சொல்லப்போனால் நீங்களே மற்ற இனத்தை சேர்ந்தவங்க கூட சுத்தமாக சேராமல் தான் வேர்ல்டு ட்ரீயில் வந்து தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் போய் எனக்கு அட்வைஸ் பண்ணலாமான்னு. நம்ம என்ன தான் பேசினாலும் இவன் சுத்தமாக அதை கேட்குற மாதிரி தெரியல, இவனுக்கு நாலேஜ் தானே வேணும், அப்படின்னா மிகப்பெரிய நாலேஜ் இருக்க இடத்துக்கு நாங்கள் ஒன்று அனுப்புறோம்னு சொல்லிட்டு நார்த்தன் ஐலாண்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய ஸ்னேக் தான் நம்ம ஹீரோட மாஸ்டர் காட் ஆஃப் வாரில் வர அதே ஸ்னேக்கு தான். நீ எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறான், காவ்லின்ஸோட மெயின் பாயிண்ட்டு எதால் செய்யப்பட்டிருக்கு, நூலால் செய்யப்பட்டிருக்கா இல்லை பஞ்சால் செய்யப்பட்டிருக்கான்னு. நான் எவ்வளவோ புக்கில் ரிசர்ச் பண்ணிட்டேன், பட் இதுக்கான பதில் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல ஸ்னேக்குக்கு செம ஆச்சரியம், பாயபுல வந்த உடனே பட்டுன்னு இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கானு. பரவாயில்லப்பா தம்பி, உன்னோட ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன், பட் இந்த இடத்துல பனி மூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீ உனக்காக ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நீ கேட்குற கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே நான் உனக்கு கற்றுத்தரேன்.
அதுக்கப்புறம் நம்ம எல்ஃப் பல வருஷம் அங்கேயே தங்கினதுக்கப்புறமா லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியோகிரஃபி, மெடிசன், கடைசியாக மேஜிக் உட்பட எல்லா விஷயமே அவங்களோட மாஸ்டர் கிட்ட வந்து பக்காவாக கற்றுக்கிட்டாரு. நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக வீடு கட்டி ஒரு 10 நாள் இருந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த வீடு தரமட்டமாக இழிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட மாஸ்டர்கிட்ட இங்கே ஏதாவது நிலநடுக்கம் வந்திருக்கான்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றுமே வரலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த வீடு உடஞ்சிச்சின்னு பார்த்தா அதுக்கான காரணமே அவங்க தான். அவங்களோட சைஸில் ரொம்பவே பெருசாக இருக்கனால அவங்க அப்பப்போ குதிச்சு டான்ஸ் ஆடப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த வீடு உடையுது. பட் அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில ஐஸ் கோலம் இவனுக்கு உதவி பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க. பட் 3 நாளைக்கு அப்புறம் அந்த வீடும் தரமட்டமாக இடிஞ்சு போகுது. இப்படியே போனால் சுத்தமாக வேலைக்காகாது, வீடு கட்டவே எனக்கு நேரம் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறான். குளிர் தாங்க முடியாமல் நான் நைட்டு இறந்து போயிடுவேன், டெய்லி காலை நான் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி என்ன ரெசரக்ஷன் பண்ணுறீங்களான்னு. ஆனால் அப்படி பண்ண முடியாதுன்னு மாஸ்டர் மறுக்கிறாங்க. காரணம், இந்த இடத்துல சைக்கோ கொலகாரனான பிசக் வேறு சுற்றிட்டு இருக்கான். அவன் கையில் இவன் மாட்டி கொண்டு போயிட்டானா அதுக்கப்புறம் எங்கே போனான்னு நம்ம மாஸ்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாது. உன்னோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவே முக்கியம், என்னால் மட்டும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு தெரிஞ்சால் நான் திருப்பி எல்ஃப் இருக்க இடத்துக்கே உன்னை அனுப்பிடுவேன்னு சொல்லு. அப்படிலாம் முடியாது, கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இருப்பேன், நான் வீடு கட்டி தீர்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்கச்சக்கமான லேயரை ஆட் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறாங்க. பட் அது கூட இவங்களோட சக்தியை தாங்க முடியாமல் உடஞ்சி போகுது. நெக்ஸ்ட்டு வீடை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்காக பெரிய இரும்பெல்லாம் பயன்படுத்தலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ஐஸ் கோலம் அது எல்லாத்தையுமே தூக்க போது அந்த இரும்பு அவங்களோட கையில் ஒட்டிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கனால அந்த இரும்போட பவர் கூட வீக் ஆகிடுது. ஸோ அதனால் அவன் முன்னே நிறைய மெட்டல்ஸை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறான், எந்த மெட்டலால் இந்த குளிர் எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. அந்த மெட்டலை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஐஸ் கோலம் இப்போ உதவி பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வீடே இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. சந்தோஷமான இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அவன் மாஸ்டர் கூட ஷேர் பண்ணுறான். நான் இப்போ ஒரு வீடை கட்டிட்டேன்னா அவனோட மாஸ்டரை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வரேன். அவங்க தேடி கூட அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன பார்த்தா அவங்களோட வாழை வச்சு அது சுக்குநூறாக நசுக்கி இருக்காங்க. அப்போ தான் அவனோட மாஸ்டருக்கு விஷயமே புரியுது. இவ்வளோ நாளாக இங்கே வந்தது நிலநடுக்கம் இல்லை, அந்த வீடு எல்லாமே உடஞ்சதுக்கான காரணமே அவங்க தானு. அடுத்து நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணுறதுக்காக 3 பாண்டிங் வராங்க. நம்ம ஹீரோ அவங்கக்கிட்ட தான் கஸ்டமராக பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கான். சொல்ல போனால் அவங்களோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது. இவங்களோட சக்தி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான பொருட்கள் இல்லை, பேசாமல் உன்னோட இடத்துக்கே நீ திரும்பி போறியான்னு கேட்க கண்டிப்பாக அதை மட்டும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா இவர் திரும்பி போனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவரை கலாய்ப்பாங்களாம். அதனால் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல தான் இருக்க போறேன்னு நம்ம எல்ஃப் முடிவு எடுக்க ஓகேன்னு உதவி பண்ணுறதுக்காக அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. திரும்பி நம்ம எல்ஃப் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் இப்போ வீடு கட்டுறதுக்கு அங்கே இருக்கிற மர பலகையெல்லாம் அவர் யூஸ் பண்ண போகிறதில்ல, பதிலுக்கு அங்கே இருக்கிற துணியை தான் யூஸ் பண்ண போகிறாராம். எப்படிப்பா இந்த வீடு தாக்கு பிடிக்குமான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கட்டியிருக்க இடம் ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன். நம்ம மாஸ்டரோட தலை மேலேயே ஒரு குட்டி டென்ட்டு போட்டிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட மாஸ்டர்கிட்ட வந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு டார்க் லாடாக மாறினதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவனோட கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. என்னென்னு பார்த்தா பிளாக் டிராகன் அவனை தேடி வந்திருக்கு. அதோட இந்த எபிசோடு முடிவு கொடுது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.